வெற்றி போராட்டமாக்கிய என் அன்பு தம்பி மாநகரி சரத் அவர்களுக்கு என் இருகரம் கூப்பி அவரை கோழி பிரியாணிக்காகவும் கோற்றுக்காகவும் கூடிய கூட்டத்தின் மத்தியில் கொள்கைக்காகவும் கொடிக்காகவும் ஒரு கூட்டம் உலகத்தில் கூடுகிறது என்றால் அன்பான உறவுகளே, எவனுடைய பெயரையும் எவருடைய அடையாளத்தையும் நாம் மீட்டெடுப்பதற்காக நாம் இந்த மண்ணில் போராடவில்லை. 1952 தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்ற வரியை தேவேந்திர குல வேளாளருடைய அடையாளம் அளிக்கப்பட்டது விடுபட்ட பெயரை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். தவிர எவருடைய அடையாளத்தையும் போராடுவதற்கான அருகதை எங்களுக்கு தேவையில்லை. என் அன்பான உறவுகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி, தேசிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, எம்முடைய 100 ஆண்டு கால போராட்டம், இந்த தேர்தலுக்கு முன்பாக தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒற்றை இலக்க நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவேந்திர குல வேளாளர் அரசாணை மீண்டும் ஏதாவது காரணம் காட்டி அதை முடக்கிவிடலாம் என்று நினைத்தால் என் அன்பான உறவுகளே, 40 நாடுகள் 80 நாடுகள் இராணுவத்தை கொண்டு வந்தாலும் தமிழகத்தில் தேர்தல் நடக்காது. அது எம் இந்திரிகளுக்கு ரத்தமும் யுத்தமும் சட்டமும் சத்தியமாக ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு நாம் நடத்திவிட்டோம் 7 ஆண்டு கால போராட்டம். அது சரியாக நடைபெறவில்லை என்றால் என் அன்பான உறவுகளே, என் அண்ணன்களே, என் தம்பிமார்களே, ரத்தத்திற்கும் யுத்தத்திற்கும் தயாராகும். நன்றி, வணக்கம்.